பாதுகாப்பு துறையில் அமெரிக்காவின் முக்கிய பங்குதாரராக இந்தியா திகழும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்திய ராணுவத்திற்கு தேவையான அப்பாச்சி மற்றும் கடற்படைக்கு தேவையான ரோமியோ உள்ளிட்ட அதிநவீன ரகங்களைச் சேர்ந்த 30 ஹெலிகாப்டர்கள் உட்பட 3 பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை அமெரிக்கா வழங்கும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்திய ராணுவம் வலுவாக இருப்பது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இஸ்லாமிய மத தீவிரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாக்க இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவில் தமக்கும் தமது குடும்பத்தினருக்கும் அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அதிபர் டிரம்ப் இந்திய வருகை தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் காஷ்மீர் பிரச்சினை நீண்ட காலமாக நீடித்து வரும் பெரும் பிரச்சினை என்றும் இந்த விவகாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றத்தை தணிப்பதில் தாம் உதவ தயாராக இருப்பதாகவும் கூறினார். எனினும் இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தாம் விரும்பவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். Earlier today, we expanded our defense cooperation with agreements for India to purchase more than $3 billion of advanced American military equipment, including Apache and MH-60 Romeo helicopters, the finest in the world. These deals will enhance our joint defense capabilities as our militaries continue to train and operate side by side. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.